Good morning students. Welcome to the programming in C laboratory. So, இப்பு நம்ம syllabus படி, second exercise நாம் இனிக்கு பாக்கப் போருமா, C labல, swapping of two variables. So, swapping அப்படியின் வந்து, nothing but the concept of exchanging. அதாவது, first numberல என்ன value இருக்குதோ, அது வந்து second numberல இருக்குற valueவாம் மாரும். second numberல, first numberல இருக்கிற value நம்ம store பணுவும். Okay, வாம்? ஸோ அதாவது ஜஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த வேல்யூ பிட்வீன் டூ வேரியபிள்ஸ் அதுக்கு பேர் தான் வந்து ஸ்வாப்பிங் டூ நம்பர்ஸ் ஏல இருக்கிற வேல்யூ பிக்கு போகும் பி ல இருக்கிற வேல்யூ ஏக்கு நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம் தட் இஸ் கால்ட் அஸ் தி ஸ்வாப்பிங் ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு த ப்ரோக்ராம் இது வந்து நம்ம ரெண்டு விதமா செய்யலாம் ஒன்னு யூசிங் டெம்பரரி வேரியபிள் அனதர் மெத்தட் வித்தவுட் யூசிங் டெம்பரரி வேரியபிள் இப்போ ஒரு ரெண்டு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க லெட் அஸ் அஷ்யூம்

அரிசி சொல்லுவோம் வகைகள் ஏல வந்து நான் ரைஸ் வச்சிருக்கேன் பாக்ஸ் பி வந்து நானு பருப்பு வந்து வச்சிருக்கேன் இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாக்ஸ் ஏ ல பருப்பை மாத்திட்டு அண்ட் தென் பாக்ஸ் பி வந்து நான் ரைஸ் மாத்தணும் சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா நான் இன்டர்மீடியட்ல ஐ எம் கோயிங் டு யூஸ் ஏ அனதர் பாக்ஸ் இதுல இருக்கிற ரைஸை நான் ஃபர்ஸ்ட் இந்த டெம்பரரி பாக்ஸ்குள்ளார கொட்டுறேன் ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ஏ வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு இல்லையா ஃப்ரீ ஆன பிறகு பாக்ஸ் பி ல இருக்கிற அந்த பருப்பை எடுத்துட்டு வந்து பாக்ஸ் ஏல ல ஃபில் பண்ணிடுறேன் ஸோ இப்போ பாக்ஸ் பி ஃப்ரீ ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்றேன் நம்ம டெம்பரரி பாக்ஸ் சி இருந்த ரைஸை நான் எடுத்து பாக்ஸ் பி ஃபில் பண்றேன் ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து யூஸிங் டெம்பரரி வேரியபிள் ஓகேவா அதாவது நான் ஒரு த்ரீ வேரியபிள்ஸ் நான் வச்சுக்க போறேன் இதுல ஏவும் பியும் வந்து பாக்ஸ் ஏ அண்ட் பாக்ஸ் பி சீன்றது வந்து டெம்பரரி வேரியபிள் அதாவது நம்ம ஒரு நடுவுல நான் ஒரு டெம்பரரி பாக்ஸ் வச்சிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி சோ ஸ்வாப்பிங் கேன் பி டன் யூசிங் டெம்பரரி வேரியபிள் ஆர் வித் யூசிங் டெம்பரரி வேரியபிள் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூசிங் டெம்பரரி வேரியபிள் எப்படின்றத பார்க்கலாம் ரெண்டுமே நான் ஒரே ப்ரோக்ராம்ல தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்

இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் டெம்பரரி பாக்ஸ்ல ஏவோட வேல்யூ எடுத்து போடுறோம் இல்லையா டெம்பரரி வேரியபிள் சி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு போடும்போது இப்போ இப்ப சி ல என்ன வேல்யூ இருக்கும் ஏ ல இருக்கிற ஸ்டோர் பண்ணிக்கிறோம் நவு சி இஸ் டு 13 அடுத்தது ஏ ஈக்குவல் டு பீ போடுறேன் இப்ப நம்ம ஏ வந்து ஏலையும் நமக்கு வந்து தேர்ட்டீன் தான் இருக்கும் பட் இப்ப நான் என்ன பண்றேன் அந்த 13-ஐ ரீப்ளேஸ் பண்ணி வேல்யூவை b ோட value எடுத்து நான் a-ல ஸ்டோர் பண்றேன். so now a will become 15. இப்போ நான் a ோட value-வ safely-ஆ temporary variable c-ல வச்சிருக்கேன் இல்லையா? அதை எடுத்து b-ல ஸ்டோர் பண்றேன். b, b equal to c. so now the value of a is 15 and b is 13. இது வந்து நமக்கு exchange ஆயிடுச்சு. okay. so this is using the temporary variable. after swapping a and b using third variable சி வந்து என்னன்றதை நம்ம பிரிண்ட் பண்றோம் அதாவது யூசிங் தேர்ட் வேரியபிள் ஏ பி வேல்யூ என்னன்றதை நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க இந்த த்ரீ ஸ்டெப் தான் வந்து அடுத்தது இது வந்து சில கால்குலேஷன்ஸ் வச்சு நம்ம வித்தவுட் யூசிங் டெம்பரரி வேரியபிள் ஏ பி ய மட்டுமே வச்சு நம்ம எப்படி வந்து ஏவையும் பி யையும் ஸ்வாப் பண்ண போறோம்ன்றதை பார்க்கலாம் அஸ் அஸ்யூம் அசியும் சேம் வேல்யூ ஏ ஈக்குவல் டு தேர்ட்டீன் பி ஈக்குவல் டு பிப்டீன் வச்சுக்கலாம்

B ஓட value A கு வந்திருது. Okay, now the B is equal to 13 and A is equal to 15. இங்க A 13, B 15 என்ன இருந்தது, இங்க A 15, B 13 என்ன ஆயிடுச்சு. இப்ப நம்ம once again, swap பண்ணதுக்கு பிறகு என்ன value உன்றத நம்ம print பாண்டுரும். Get CH குடுத்துரும். So, output வந்து நமக்கு waitingல, it will be waiting until the user press a key, character. இப்ப பாருங்க இதுதான் நம்லுடிய output, give a value for A and B,

அதுக்கப்புறம் வித்தவுட் யூஸிங் டெம்பரரி வேரியபிள் சம் ஆப்ரேஷன்ஸ் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு ஸ்வாப் ஆகுது இதை வந்து இப்போ நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் ஆல்ட் எஃப் நைன் கொடுக்குறேன் நோ எரர்ஸ் அண்ட் தென் கண்ட்ரோல் எஃப் நைன் கொடுக்குறேன் ஸோ வேல்யூ ஃபார் ஏ அண்ட் பி நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி லெட் அஸ் கிவ் இட் அஸ் தேர்ட்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் இங்கே பாருங்க இப்போ ஆஃப்டர் ஸ்வாப்பிங் ஏ அண்ட் பி யூசிங் தேர்ட் வேரியபிள் சி

சோ திஸ் இஸ் தி அவுட் புட் ஸ்கிரீன் வாட் ஐ ஹாவ் ஷோ யூ ஆல்ரெடி அபவுட் தாப்பிங் ப்ரோக்ராம் நல்லா படிச்சு பாருங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க